ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப நாளாகவே ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமெண்ட் பாக்ஸில் ரெகுலராக வரக்கூடிய டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என் ஃபேஸுக்கு வந்து சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், ஸோ சோப்பு போட வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஸோ நம்ம சோப்பை வந்து ஸ்கிப் பண்ணோன்னா ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் இதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. உங்கள் வீட்லேயே வந்துட்டு ஒரு ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோப் வந்து ஏன் ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சம்டைம்ஸ் ரேஷஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஏன்னா நம்ம சோப்பில் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபேஸில் படுறப்போ அந்த ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால தான் வந்து சோப் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் நீங்கள் சோப் யூஸ் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ரூல்ஸுமே கிடையாது. அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து வேண்டான்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸே வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வகையில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கடலை மாவு, ரெண்டாவது வந்துட்டு பால். பால் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க. நீங்கள் தாராளமாக வந்து பால் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சிங் மில்க் அப்படின்னு சொல்லிலாம் விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ பால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப நல்லது. அதனால் இப்போ நம்ம கடலை மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்துட்டு காய்ச்சாமல் எடுத்துக்கோங்க, பச்சையாக இருக்கிற பால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கடலை மாவு கூட பால் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ நான் சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க்கா, எனக்கு ஃபேஸ் வாஷ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு டவுட் பார்த்தீங்கன்னா, பேட்ச் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ரெகுலராக கேட்குறீங்க. பேட்ச் டெஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபேஷியலோ ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக உங்கள் வந்து ஹேண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கைகளில் அப்ளை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸுக்கு வந்து போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஹேண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சமாக அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, நல்லா தான் இருக்குது, இச்சிங்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இதை தான் வந்து பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஃபேஷியலோ எந்த ஒரு ஃபேஸ் வாஷோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டிப் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹோம்மேட் ஃபேஸ் வாஷை கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஃபேஸில் வந்துட்டு இந்த மில்க் படுறப்ப நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும், க்ளோ ஸ்கின்னும் கிடைக்கும், ஆக்னி ப்ராப்ளம் டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளம்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.